அடுத்த 5 நாட்களுக்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான இடங்களில் கன மழைக்கு வாய்ப்பு. நாளை 17 மாவட்டங்களில் மழை பெய்யும் என வானிலை ஆய்வு மையம் தகவல். நவம்பர் 3 4 தேதிகளில் 19 மாவட்டங்களில் கன மழை பெய்யக்கூடும் என வானிலை ஆய்வு மையம் கணிப்பு. நவம்பர் 5 தேதி 23 மாவட்டங்களில் மழை பெய்ய வாய்ப்பு. சென்னையில் மழை பாதிப்பை தவிர்க்க அதிகாரிகள் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும். பருவமழை ஆயத்த பணிகள் குறித்த கூட்டத்தில் முதலமைச்சர் முக ஸ்டாலின் அறிவுரை. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளில் நீடிக்கும் பலத்த மழை. செங்கல்பட்டு காஞ்சிபுரம் மாவட்டங்களிலும் பரவலாக மழை. சென்னையில் கடந்த ஆண்டு மழையின் போது தண்ணீர் தேங்கிய சுரங்க பாதைகளில் தற்பொழுது உடனுக்குடன் வடியும் மழைநீர். முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகளால் தியாகராய நகர், சைதாப்பேட்டை உள்ளிட்ட இடங்களில் வெள்ள பாதிப்புகள் தவிர்ப்பு. தெலங்கானாவின் முனுக்கோடு தொகுதி இடைத்தேர்தலுக்கான பரப்புரை ஓய்ந்தது. சட்டப்பேரவை தேர்தலுக்கு முன்னோட்டமாக பார்க்கப்படும் இடைத்தேர்தலில் பாஜக தெலுங்கானா ராஷ்டிரிய சமிதி இடையே பல பரீட்சை. மறைந்த கன்னட நடிகர் புனித் ராஜ்குமாரின் சேவையை பாராட்டி கர்நாடக ரத்னா விருது. சர்வரதையலி புனித் கர்நாடகத நைஜ ராஜகுமார ஜூனியர் NTR உள்ளிட்ட திரைப்பிரபலங்கள் பங்கேற்பு. ரூபாய் நோட்டுகளுக்கு இணையாக டிஜிட்டல் ரூபாயை அறிமுகம் செய்தது ரிசர்வ் வங்கி. 9 வங்கிகளில் பரிமாற்றம் தொடக்கம். சென்னையில் 100% மின் விநியோகம் வழங்கப்படுகிறது. மாநிலமெங்கும் 1.5 லட்சம் மின் கம்பங்கள் தயார் நிலையில் இருப்பதாக அமைச்சர் செந்தில் பாலாஜி தகவல். சிலை கடத்தல் மன்னன் சுபாஷ் கபூருக்கு 10 ஆண்டுகள் சிறை தண்டனை. கும்பகோணம் சிலை கடத்தல் தடுப்பு பிரிவு நீதிமன்றம் உத்தரவு. தமிழ்நாடு பாஜக தகவல் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் நிர்மல்குமார் நாளை நேரில் ஆஜராக உத்தரவு. தமிழ்நாடு அரசு குறித்து அவதூறு பரப்பியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கில் சென்னை மத்திய குற்றப்பிரிவு நடவடிக்கை. உள்ளாட்சி தினத்தை ஒட்டி தமிழ்நாடு முழுவதும் மாநகர நகரசபை கூட்டங்கள். பம்பல் நகர கூட்டத்தில் அமைச்சர்கள் KN நேரு, தாமோ அன்பரசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு. ஓராண்டுக்குள் மதுரை எய்ம்ஸ் மருத்துவமனை கட்டுமான பணிகள் தொடங்கும். தோப்பூரில் ஆய்வு செய்த ஜப்பான் சர்வதேச நிறுவன முகமை அதிகாரிகள் தகவல். கோவில்களில் நாள் முழுவதும் பிரசாதம் வழங்கும் திட்டம் மேலும் 5 திருக்கோவில்களுக்கு விரிவாக்கம். மயிலாப்பூர் கபாலீஸ்வரர் கோவிலில் விரிவாக்க திட்டத்தை தொடங்கி வைத்தார் அமைச்சர் சேகர்பாபு. பணி நீக்கம் செய்யப்பட்டதை கண்டித்து 32வது நாளாக சுங்கச்சாவடி ஊழியர்கள் ஆர்ப்பாட்டம். இலை தழை ஆடை உடுத்தி நூதன முறையில் எதிர்ப்பு. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் விலை 116 ரூபாய் குறைந்து 1893 ரூபாய்க்கு விற்பனை. வீட்டு உபயோக சிலிண்டரின் விலை மாற்றமில்லை என அறிவிப்பு. குஜராத்தில் தொங்கும் பாலம் இடிந்த விபத்தில் காயமடைந்தோரை நேரில் சந்தித்தார் பிரதமர் மோடி. பிரதமர் வருகையை ஒட்டி வர்ணம் பூசி அழகுபடுத்தப்பட்ட மருத்துவமனை. பாலத்தின் சீரமைப்பு பணி மேற்கொண்ட ஒப்பந்த நிறுவன பெயர் பலகை மறைப்பு. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.